அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கரம் மசாலா வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, கரம் மசாலா வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில். அதனால தான் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கேன். இந்த மாதிரி எந்த வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ வாங்க அடிப்பலான்னு பார்க்கலாம். இந்த கரம் மசாலா வந்து மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெஜ் சால்னா அதே மாதிரி வெஜ் குருமாக்கெலாம் அது செம்ம சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடிப்பலான்னு பார்க்கலாம். பேன் எடுத்திருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணலங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் அளவுகள் எல்லாமே நான் கீழேயும் கொடுத்துருக்கேன், சொல்லவும் செய்கிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஏலக்காய், அது பச்சை ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 பெரிய ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இது இருந்தால் சேர்த்துக்கோங்க பெரிய ஏலக்காய், இது சேர்த்து நல்ல வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதுக்கப்புறம் அன்னாசி பூ இருக்கு இல்லையா, ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் கல்பாசி இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா, பிரியாணியில் இருக்கு இல்லையா, அது ஒன்று பெருசாக இருக்கும்ல, அதை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய இலங்க, அதனால் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பட்டை சேர்க்க போகிறோம். பட்டை வந்து நல்ல கனமான பட்டை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ரொம்ப லேஸாக இருக்கும் இல்லையா, அந்த பட்டை எடுத்திங்கன்னா அவ்வளோ வாசம் இருக்காது. ஆனால் இது எடுத்திங்க நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் இது எடுக்கிறது. நல்ல பெரிய சைஸுங்க, இது ஒரு சாப்பீஸ் அளவுக்கு பெருசாக இருக்குது. இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நல்ல சுருளான பட்டை, அதே மாதிரி கனமான பட்டைங்க இது. இதையும் நம்ம உடச்சி சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாங்க. இவ்வளோ சேர்க்கணும் தேவையில்லைங்க, இதில் ஒரு 1/4 அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். உடச்சிட்டு வந்துட்டேன், இது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி மீடியமில் வச்சுக்கலாம். இது கை பொறுக்கிற சூடு அளவுக்கு நம்ம வந்து வறுத்தெடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லைங்க, இது தொட்டால் வந்து சூடு இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்தாலே போதும். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் அதே மாதிரி சிக்கன் 65க்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பொரியல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இது 2-2 சிட்டிக்கு அளவுக்கு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இறக்கி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொரியல் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வெஜ் சால்னா அதே மாதிரி எம்டி சால்னாலாம் செய்வோம் இல்லையா, அதுக்கெலாம் அது சூப்பராக இருக்கும். இந்த மசாலா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாகவும் இருக்குங்க. உங்கள்கிட்ட பெரிய இலக்காய் இல்லை அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சளவுக்கு அதை சேர்க்க பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணிக்கெலாம் சேர்க்க முடியாது, பிரியாணிக்கு தனி மசாலா இருக்குது, இது கரம் மசாலா மட்டும்தான். இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கணும், பாருங்கள் தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது, கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கப்புறம் அதே பேன் தான் எடுத்திருக்கேன், இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதை நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க, இது நல்லா வறுக்கணும், அதனால நம்ம தனியாக சேர்த்து வறுக்கிறோம். மொத்தமாக வறுக்காமல் தனியாக சேர்த்து வறுக்கிறோம், நல்லா வாசம் வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். லைட்டாக அதில் கலரும் சேஞ்ச் ஆகும். இப்போது நல்ல வாசமும் வருது, லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முதவி வறுத்து வச்சுருந்தோம்ல அதிலே சேர்த்து இதை நல்லா ஆற விட்டுடலாம். சேர்த்து ஆற விட்டுருக்கேன், நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், இதில் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இது சூட்டோடு அரைக்காமல் நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. சேர்த்தாச்சு, இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன், நமக்கு சூப்பரான கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், நீங்கள் வெளிலே வைக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்.